ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாப் ஃபைவ் எலக்ட்ரிக் கூட்ஸ் கேரியர் வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹை ரேஞ்ச் தரக்கூடிய வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குனே தனியாக பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோய். என் பேர் விக்னேஷ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் ஆகாமல் வரும். இந்த டாப் ஃபைவ் எலக்ட்ரிக் கூட்ஸ் கேரியரில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வெஹிக்கல் எந்த பிராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திரா. மகேந்திராலேருந்து என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திரா ட்ரியோ ஜோர் அப்படிங்கிற மாடல் தான் அவன் வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இதோட ஸ்பீடு, ரேஞ்சு எல்லாத்த பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மகேந்திரா ட்ரியோ ஜோர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் IP67 ரேட்டட் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10.7 HP அவுட்புட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டார்க்கு நியூட்டன் மீட்டர் பவர்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 42 Nm பவர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட லோடிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 550 kg வரைக்கும் வந்து தாராளமாக லோடு வந்து தாராளமாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இந்த மகேந்திரா ட்ரியோ ஜோர் வெஹிக்கிளோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு அப் டு 125 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து GPS, லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ், 15 A சார்ஜர்ஸ் எல்லாம் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய வெஹிக்கல் எந்த பிராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியாஜியோ. பியாஜியோலேருந்து அப்பே இ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9.5 kW வந்து அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் 48 V லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு அப் டு 3 to 5 hoursல வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 90 km வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் எந்த பிராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒமேகா. ஒமேகா சிகியில் ரேஞ்ச் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 7.5 kW பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4.8 kW வந்து பவர் அவுட்புட் பவர் வந்து வெளிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த 7.5 kW பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 to 4 hours வந்து சார்ஜிங் டைம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டரிக்கு 3 years வந்து வாரண்டி கொடுக்குறதா வந்து கம்பெனி ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 120 km வரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எந்த பிராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூலர். யூலரில் ஹை லோட் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மற்ற வெஹிக்கிளில் கம்பேர் பண்ணுறதோட பவர் அவுட்புட்டு, டார்க்கு, ரேஞ்ச் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளில் 12.4 kW பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10.96 kW வந்து அவுட்புட் பவர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 88.55 Nm டார்க் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ஒரு டைம் நம்ம சிங்கிள் சார்ஜ் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 151 km வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள்லேயும் வந்து பேட்டரிக்கு வந்து சேம் 3 years வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக 5th model வந்து பார்க்க போகிறோம். இது எந்த பிராண்டில் இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கைனெட்டிக். கைனெட்டிக்லேருந்து சஃபா ஜம்போ மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட டாப் ஸ்பீடு, ரேஞ்சு, இதோட லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 55 km/h வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இதோட லோடிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 500 kg வரைக்கும் நம்ம லோடிங் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 120 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் சிங்கிள் சார்ஜுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல பார்த்த இந்த 5 vehicle தான் வந்து எலக்ட்ரிக்ல கூட்ஸ் கேரி பண்ணி எடுத்துட்டு போற வெஹிக்கிள்லயே வந்து இதுதான் வந்து ஹை ரேஞ்ச் தரக்கூடிய வெஹிக்கிளா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்துருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அது வந்து கூட்ஸ் கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி வெஹிக்கிள் பத்தி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோய்.